வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போக்கிமான் வெளில வந்த உடனே அதை வச்சு எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு காணொலி போடுவேன். ஆனா இந்த அசுமரில பார்த்த உடனே அது என்ன பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா இந்த டெல் பாக்ஸ் வந்த பிறகுதான் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு போக்கிமான் நெட் மேல. டெல் பாக்ஸை வச்சு ஏற்கனவே செய்வது எப்படி காணொலி போட்டதுனால திரும்பவும் அதை பத்தி நான் போட விரும்பல. அதனால இன்னைக்கு நான் பார்க்க போறது டிராகன் குஞ்சி, அதாவது டிராகன் நைட்டை தான் தமிழ்ல சொல்றேன். ஹேஷ்டாக் நோ மோர் டபுள் மீனிங் கேங். உதப்பேன், நான் ஒரு அர்த்தத்துல சொன்னா கூட பல அர்த்தத்துல புரிஞ்சிச்சு ப்ரோ எனக்கு, நீங்க டபுள் மீனிங்ல தான் சொன்னீங்க அப்படின்லாம் சொல்றானுங்க. என்ன ஏதாவது குண்ட தடுப்பு சட்டத்தை தூக்கி உள்ள போட்டு போறாங்கடா பாவீங்களா. பாவண்டாண்ணா, நானே ஒரு ஏழை அக்கௌண்டன்டா டேய். பாத்தீங்கன்னா டிராகன் குஞ்சி குத்துற மாதிரி இந்த ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அதை பார்த்தவொன்னே எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இவனுங்க சொல்லாம கொல்லாம டிராகன் குஞ்சி கையால குத்துறத கொஞ்சம் சக்தியா மாத்திட்டானுங்களோ. ஏன்னா முன்னாடியே ஒரு காணொலி நான் சொல்லியிருப்பேன், இதை மாதிரி ஹைப்பர் பீம் ரொம்ப சக்தி வாய்ந்த திறனா இருக்கு, யாராவது அவுட்ரேஜ் எடுத்து ஆடணும்னா கண்டிப்பா அது அவங்க கொஞ்சம் குமுக்கி ஆகணும் அப்படின்னு. அப்போதான் இந்த விளம்பரத்தில் டிராகனைட் குத்துற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. ஒருவேளை சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். அதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த காணொலி. கும்பாங்கத்து கூட நான் வந்துட்டு உச்சக்கட்ட வேகத்தையும் பயன்படுத்தி பார்த்தேன், அதுக்கப்புறம் டிராகன் ஆட்டத்தையும் பயன்படுத்தி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா டிராகன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா தேவையே இல்லாமல் உங்களை தூக்கின்னு போய் எங்கேயோ விட்டுருது. கிளிக்னு இப்படி போகுது, கிளிக்னு அப்படி போகுது. அது மட்டும் இல்லாமல் இது தர தாக்குற வேகம் ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக வித்தியாசத்தை உண்டாகிற மாதிரி தெரியல. ஏன்னா குத்த வேண்டிய நேரத்துலலாம் இது இப்படி சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றிட்டு போய் எவனையாக கண்ணாப்பட குத்த ஆரம்பிச்சிடுறேன். இதுவே உச்சக்கட்ட வேகத்தை பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தினோடனே நம்ம யாரை குத்தணுமோ அவங்களோட இது அதுனது அந்த அந்த இதுக்கு நினைப்பு ஒரே முட்டு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எங்கே முட்டு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அடி அவனுக்கு மட்டும் பார்த்தா சுத்தி இருக்க எல்லாருக்கும் முட்டு வாங்கினவன் முட்டி போடுவான், மற்றவெல்லாம் எட்டி ஓடி போயிடுவான். அது மட்டும் இல்லாம இது உங்களோட இயற்கை சக்தியான தடித்த தோலையும் குளிர வச்சிடும், அதாவது மல்டி ஸ்கேல். இதுதான் டிராகன் குஞ்சோட இயற்கை சக்தி. தடிமனான செதில்கள் உங்க மேல விளர தாக்கத்தை 2.5 நொடிக்கு 20% குறைச்சிரும். நீங்க உச்சக்கட்ட சக்தியை பயன்படுத்தி பாயும் போது இது உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம டிராகன் நைட்டுக்கு 13 வயசு ஆகும் போது உச்சக்கட்ட வேகம் உங்களை யாராவது பொறுமையாக்கி இருந்தாங்கன்னா அதை எடுத்து விட்டுரும். அடுத்தது கதையோட கதாநாயகன் சீற்றம். இதை பயன்படுத்தினோடனே பறந்துகிட்டே இருக்க டிராகன் நைட் கடுப்பாய் இறங்கி வந்து பகார் பகார் பகார்னு வைக்கும். இதை பயன்படுத்தும் போது அதோட எல்லா அடிகளும் ஊக்கா இருக்கும். இதை மாதிரி அது தலைக்கு நேரா நீளம் சிவப்பு மஞ்சள் எரிது பாத்தீங்களா, இது எல்லாமே அதோட ஊக்கு என்னவா இருக்குன்றதை குறிக்கும். சிவப்பு ஊக்கு அதிக தாக்கத்தை உண்டாக்கும், அதுக்கப்புறம் உங்களோட திறன்களை 1 நொடி குளிர வைக்கும். நீல ஊக்கு உங்களை குணப்படுத்தும், மஞ்சள் ஊக்கு எதிரிகளை மயக்கமாக்கும். சரி மக்களே, இப்போ நம்ம என்ன சாமான் எடுத்துட்டு போலான்னு பார்க்கலாம். நான் பயன்படுத்துறது இது 3 தான், குறிவைத்து கும்மியடி, தசைக்கட்டு, அதுக்கப்புறம் கவனக்கட்டு. நீங்க கவனக்கட்டை தூக்கி போட்டு கூட பந்த பொந்தல போடுறதுக்கு பொந்து கவசத்தை பயன்படுத்தலாம். இல்ல உச்சக்கட சக்தியை அடிக்கடி பயன்படுத்தி அதிக தாக்கத்தை உண்டாக்கணும்னா ஆற்றல் ஊக்கியை பயன்படுத்தலாம். இல்ல உச்சக்கட சக்தியை பயன்படுத்தின பிறகு கவசம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செல்லக்குட்டி கவசத்தையும் பயன்படுத்தலாம். ஆனா கவனக்கட்டு உங்களை ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் காப்பாத்தி விடும். அதுக்கப்புறம் என்ன மந்திரம் எடுத்துட்டு போலாம்னு பாத்தீங்கன்னா நான் இந்த போஷாக்கு மந்திரம் தான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா எப்பவுமே முழு கோதால இருக்கிறது எனக்கு பிடிக்கும், அதனால இந்த போஷாக்கு அதுக்கு நல்லா உதவியா இருக்கும். ஏன்னா எப்பெல்லாம் உயிர் சக்தி கம்மியாவதோ அப்ப படக்குன்னு போட்டு அதை ஏத்திடுவேன், எதிரிங்க அடிச்சு அடிச்சு ஏமாந்து போயிடுவானுங்க. டிராகனைட் பயன்படுத்தும் போது நீங்க கவனத்துல வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். சீற்றம் முடியும் போது டிராகனைட் ஒவ்வொரு அடி மயக்கமாயிடும். இது உங்களுக்கு பந்த பொந்துல போடும் போது ரொம்பவே இடைஞ்சலா இருக்கும். இதை நீங்க தவிர்க்கணும்னா பொந்து கவசம் பயன்படுத்தலாம். பொந்து கவசம் செயல்பாட்டில் இருக்கும்போது உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இதே தான் சீற்றத்துக்கும், அதோட மயக்கமும் உங்களை தடுக்காது. அடுத்தது உச்சக்கட்ட வேகத்தை பயன்படுத்தும் போது டிராகனைட் செவரு வழியாக கூட பறந்து போகும், அதனால செவருக்கு பின்னாடி எதுங்க இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தி அவங்களை முட்டலாம். அடுத்தது ஆரம்பத்தில் எப்போவுமே டிராகன் மூச்சை பயன்படுத்துங்க, ஏன்னா அது சூழலை விட அதிக தாக்கத்தை உண்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் நவந்துக்கிட்டே பயன்படுத்தலாம். இது ஆரம்பத்தில் உங்களை நிறைய பந்துகளை சேகரிக்க வைக்கும். அதே மாதிரி மக்களே, தூரத்துலேருந்து அடிக்கிற எதிரிங்களை தயவு செஞ்சு துரத்தாதீங்க. டிராகன் நைட்டோட தொப்பையை பார்த்த உடனே உங்களுக்கு தோணிருக்கணும், இதை வச்சு துரத்திலாம் யாரையும் பிடிக்க முடியாதுன்னு. ஒருவேளை நீங்கள் அப்படி துரத்தி பிடிக்க நினச்சிங்கன்னா உங்கள் தொப்பையில எல்லாரும் அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஓடிடுவாங்க, அதனால யாரையும் துரத்தி பிடிக்க நினைக்காதீங்க. ஒருவேளை உங்களால துரத்த முடியலன்னா எப்படி எதிரிங்களை பிடிக்கிறது? ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் அடி வாங்கிட்டு பின்னாடி நான் வந்த உடனே எதிரிங்க நீங்க தப்பிக்க போறீங்களோன்னு வேகமா ஓடி வந்து உங்க முன்னாடி நிற்பாங்க. அதுதான் உங்களுக்கான நேரம். உடனே உங்களோட சீற்றத்தை ஆரம்பிச்சு எல்லாரையும் சீண்ட வேண்டிதான். அதுக்கப்புறம் தப்பிச்சு போகலான்னு நினைப்பாங்க, அப்போ உங்களோட உச்சகட்ட வேகத்தை பயன்படுத்தி ஒரே முட்டா முட்டிடுங்க. அடுத்தது உச்சகட்ட வேகத்தை வச்சு எல்லாரையும் பிடிங்க, அடிக்காதீங்க. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, யாராவது உங்களை அடிக்க வரும்போது நீங்க பாஞ்சு போய் முட்டணும்னு அவசியம் இல்லை, அவங்களே உங்க கிட்ட வந்து உங்களை அடிக்க தான் போறாங்க. அதனால இதை வச்சு எடுத்த உடனே பாயாம அவங்க தப்பிச்சு போகும்போது பறந்து போய் உங்களை பிடிச்சிருங்க. அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தூரத்திலிருந்து அடிக்கிற எதிரிகளால உங்களை நல்லா ஓட விட்டு உதன்னு உதைக்க முடியும். அதனால தயவு செஞ்சு உங்க தொப்பையை வச்சுட்டு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு துரத்தாதீங்க. ஏன்னா உங்களோட மொத்த சக்தியும் உங்களோட சீற்றத்திலிருந்து தான் வருது. ஏன்னா அதை பயன்படுத்தினே உங்களுக்கு இந்த கவசம் வரும், உங்களோட அடிகள் எதிரிகளுக்கு தாக்கத்தை உண்டாக்கும், அதே நேரத்தில்
உங்களோட திறன்களை குளிர் வைக்கும், எதிரிகளை மயக்கமாக்கும், அதுக்கப்புறம் உங்களை குணப்படுத்தும். ஒருவேளை உங்களால அவங்கள அடிக்க முடியாம துரத்துற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களை கொஞ்ச நேரத்திலே அவங்க கஜக்தா பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மக்களே எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட உச்சகர சக்தியை தப்பிக்கிறது கூட பயன்படுத்தலாம். ஏன்னா முக்காவாசி பேர் அதை வச்சு தப்பிச்சு நான் பார்த்ததே இல்லை. வேற வழியே இல்லாத மாதிரி திரும்ப திரும்ப அங்கேயே குதிச்சு குதிச்சு சண்டை போடுவாங்க. அதனால நிலைமை கைக்கு மீறி போச்சுன்னா உங்க உச்சகட சக்தியை பயன்படுத்தி தப்பிக்க பாருங்க. சரி மக்களே, இந்த காணொலி இதோட முடிவுக்கு வருது. இதை இன்னும் பெருசா வளர்த்த விரும்பல. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.